أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم இந்த நோன்பு யார் மேல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக ஆக்கி இருக்கிறான் என்று சொன்னால் விதிவிலக்கு யாருக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா கடமை யாருக்குன்னு புரிஞ்சிடும் விதிவிலக்கு யாருக்கு இருக்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மற்ற நபர்கள் எல்லாம் நோற்பது கடமை என்பது தெரிஞ்சுக்கிறலாம் குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான் இதை சொல்கிறான் 284 185 சொல்கிறான் ஃபொமன் கான மின்கும் மரீதன் அவ்வலா சஃபரின் ஃப இத்தும் மின் ஐயா மின் உஹர் உங்களில் யார் வந்து பயணத்தில் இருக்கிறார்களோ அதே மாதிரி உங்களில் யார் நோயாளியாக இருக்கிறார்களோ அவர்கள் வந்து வேறு நாட்களில் கணக்கு போட்டு வைத்து கொள்ளட்டும் கணக்கிட்டு வைத்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான் இப்போ நோன்பாளியாக இருக்கக்கூடிய நபர் நோன்பு வைக்க முடியலை காரணம் என்ன நோய் அல்லது பயணம் இந்த ரெண்டு உங்களுக்கு நோன்பு தடையாக இருக்குமானால் இந்த நோயை வந்து இருக்கிற காரணத்தில் நோன்பு விட்டுருங்க பயணத்தில் இருக்கிறதுனால நீங்கள் நோன்பு விட்டுருங்க வேறு நாளில் கணக்கு போட்டு வைங்க என்று அல்லாஹ் சொல்கிறதுலேருந்து ஊரில் இருக்கக்கூடிய நோயாளிகள் இல்லாத மற்றவர்கள்லாம் நோன்பு வைக்கணும் பயணிகள் இல்லாதவர்கள்லாம் நோன்பு வைக்கணுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிடலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறதா இருந்தால் இதில் நோயாளிகள் சம்பந்தமாகவும் நம்ம பயணிகள் சம்பந்தமாகவும் தெரிந்து கொள்ளணும் அதில் நோயாளிகளில் இரு வகை இருக்கிறாங்க வயோதிகர்கள்லையும் இரு வகை இருக்கிறாங்க நோயாளிகளில் தற்காலிக நோயாளிகள் இருக்கிறாங்க நிரந்தர நோயாளிகள் இருக்கிறாங்க இப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் அஞ்சு நாள் அளவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆகும் தற்காலிக நோய் இன்னொரு நோய் இருக்கும் நிரந்தரமாக அது நோய் இருக்கும் பல வருடங்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நோயாக இருக்கும் அந்த நிரந்தர நோய் இருக்கிற காரணத்தினால அப்போது அவர்கள் நோன்பு வைத்தால் என்ன ஆகும் அவருக்கு இன்னும் உடம்பு இன்னும் கெடுதியாக அமைந்துவிடும் நிரந்தர நோயாளிகள் எப்போதுமே வைக்க முடியாது பிற்காலத்திலே வைக்க முடியாது இப்போதும் வைக்க முடியாது எப்போ வைத்தாலும் அவங்களுக்கு உடல்நிலை கேடாக அமைந்துடும் தற்காலிக நோயாளிகள் அந்த மாதத்தில் அந்த நாளில் அந்த வாரத்தில் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் வேறு நாளில் அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க இப்போ வேறு நாளில் ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்களை பற்றி தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் வேறு நாளில் கணக்கு போட்டு வச்சுக்கிடுங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுட்டி காட்டுகிறான் இது ஒரு விஷயம் ஏன்னு கேட்டால் குரான் அல்லாஹ் சொல்கிறான் லா யுக்கல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா எந்த ஒரு ஆன்மாவையும் தன்னுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் சோதிக்க மாட்டான் என்று அல்லாஹ் குரானில் சுட்டி காட்டுறான் அப்போ ஒரு நோயாளியாக இருக்கிறார் காலம் முழுக்க அவரால் நோன்பு வைக்க முடியலைன்னு சொன்னால் திருப்பி இன்னொரு நாள் வைக்க சொல்லி என்ன சொல்ல மாட்டான்ல சிரமம் கொடுக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்க மாட்டான் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும் வயோதிக நிலையில் அடைந்த ஒரு பாட்டி வயோதிக நிலை அடைந்த ஒரு தாத்தா இவர்கள் வந்து நோன்பு வைக்கணுமா வைக்கக்கூடாதா என்றால் சில பேர் இதை வயசு வைத்து சொல்ல முடியாது இப்போ வயசு கூடுதலாக இருக்கும் ஆனால் ஆரோக்கியமாக இருப்பாங்க உடல் வலு உள்ளவங்களாக இருப்பாங்க வயது குறைவாக இருக்கும் 40 45 வயசு தான் இருக்கும் ஆனால் உடல் பலகீனம் அடைந்து நிற்பாங்க வயது கூடுதலாக இருக்கக்கூடியவர்கள் வலு உள்ளவர்களாகவும் சில பேர் வயது குறைந்தவர்கள் சில பேர் ஆரோக்கியம் இழந்தவர்களாகவும் நம்ம பார்க்குறோம் சக்தி இல்லாதவர்களாகவும் பார்க்குறோம் அப்போ வயதை வைத்து இதை சொல்லக்கூடாது ரொம்ப பலகீனத்தை வச்சு தான் சொல்லணும் அவர்களுக்கு நோன்பு வைக்க இயலாத நிலையில் இருக்கக்கூடிய வயோதிகர்கள்னு எடுத்துக்கொள்ளணும் அது வயசு வச்சு சொல்லக்கூடாது உடல் நிலையை வச்சு சொல்லணும் இவர்களுக்கு நோன்பு கடமையா என்று கேட்டால் இவர்களுக்கு நோன்பு கடமை கிடையாது இவர்களுக்கு என்ன இல்லை நோன்பு கடமை கிடையாது இவர்கள் வேற ஒரு நாளில் வைக்க வேண்டிய தேவையும் இல்லை எப்படி நிரந்தர நோயாளிகள் வேறு நாட்களில் நோன்பு வைக்க தேவையில்லையோ அதே போல் இந்த வயோதிக நிலை அடைந்த பலகீனமாக அவர்கள் இருக்கிறவர்கள் வேறு நாட்களில் நோன்பு வைக்க தேவையில்லை அதுக்கு அந்த வசனம் தான் ஆதாரம் லா யுக்கல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா இந்த ஒரு ஆன்மாவையும் தன்னுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் சோதிக்க மாட்டான் சக்தி இல்லைனா எப்படி எல்லாம் கேள்வி கேட்பான் எல்லாரும் முடியலையே என்றதை நம்ம தெரிந்து கொள்ளணும் நோன்பு சம்பந்தமாக விஷயத்தில் அவர்கள் வந்து வயதான பாட்டியோ வயதான தாத்தாவோ அடைந்த இருக்கிறாங்க வைக்க முடியலை நோன்பு வைக்க முடியலை இந்த நிலையை அடைந்தவர்களுக்கு என்ன மார்க்க தீர்ப்பு கொடுத்து கொண்டு வந்தார்கள் கடந்த காலத்தில் நாம் கூட அந்த நிலைப்பாட்டில் தான் இருந்தோம் கடந்த காலத்தில் அவங்க நோன்பு வைக்க முடியலையே அவங்களால் அப்போ என்ன செய்யுங்க ஒரு ஏழைக்கு நீங்கள் உணவு கொடுக்கணும் ஒரு நோன்புக்கு பகரமாக என்ன செய்யணும் ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கணும் 30 நோன்பு நீங்கள் வைக்க முடியலைன்னு சொன்னால் 30 ஏழைக்கு உணவு கொடுப்பது பரிகாரம் என்று சொல்லி வந்தோம் ஆனால் குர்ஆன் ஹதீஸில் பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த நிலைப்பாடும் பரிகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த நிலைப்பாடும் தவறாக தான் இருக்குது
தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் உலகெங்கும் வாழும் தமிழ் பேசும் முஸ்லிம்களிடத்தில் இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் எடுத்துரைத்து வரும் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் ஏராளமான மார்க்க மற்றும் சமுதாய பணிகளை செய்து வருகிறது. சென்னை மண்ணடியில் அரண்மனைக்காரன் தெருவில் இயங்கி வரும் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் மாநில தலைமையகத்தை மையமாக கொண்டு ஏராளமான மக்கள் நல பணிகள் நடைபெற்று வருகின்றன. மாநில தலைமையகத்தின் கீழ்த்தளத்தில் ஏகத்துவ மார்க்க அறிஞர்கள் எழுதிய நூல்கள் மற்றும் வீடியோ பதிவுகள் TNTJ வீடியோ விஷனில் விற்பனையாகி வருகின்றன. மாநில தலைமையகத்தின் கீழ்த்தளத்தில் குடும்ப பிரச்சனைகளை மார்க்க அடிப்படையில் தீர்க்கும் ஷரியத் தீர்ப்பாயம் செயல்பட்டு வருகிறது. ஒடுக்கப்பட்டோரின் உரிமைக்காக குரல் கொடுக்கும் உணர்வு வார இதழ் மற்றும் ஏகத்துவம் அலுவலகம் மாநில தலைமையகத்தில் விறுவிறுப்புடன் செயல்பட்டு வருகிறது. சத்திய தௌஹித் கொள்கையை தொலைக்காட்சி, இணையதளம், சமூக வலைதளம் மூலம் கொண்டு செல்ல மாநில தலைமையகத்தில் அமைந்துள்ள எடிட்டோரியத்தில் துடிப்புடன் செயலாற்றி வருகிறது. சமுதாய நலன் கருதி நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் வண்ணம் மாநில தலைமையகத்தில் உடனுக்குடன் நிர்வாகிகள் கூடி மாநில நிர்வாகிகளின் கலந்துரையாடல் நடந்து வருகிறது. ஒவ்வொரு நாளும் பயனுள்ள தகவல்களை எடுத்துரைக்கும் நாளும் ஒரு நபி மொழி, செய்தியும் சிந்தனையும், இன்று ஒரு இறைவசனம் போன்றவை மாநில தலைமையகத்தில் இயங்கி வரும் பள்ளிவாசலில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. முஸ்லிம் சமுதாயத்திற்காக தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையில் ஏழைகளுக்காகவும் மருத்துவ உதவி புரியவும் வசதியானவர்களிடம் ஜகாத் தொகை திரட்டி பகிர்ந்து வழங்கி வருகிறது. ஆன்மீகத்தின் பெயரால் மக்களை வலிக்கெடுக்கும் அசத்திய கொள்கைவாதிகளை மக்களிடம் அம்பலப்படுத்த அவர்களோடு பல்வேறு விவாத நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. மேலும் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் மாநில தலைமை சமுதாய அக்கறையுடன் வெள்ளம், புயல், பேரிடர் காலத்தில் தாமாக களம் இறங்கி மீட்பு பணிகளை செய்து வருகிறது. அதேபோல் சமுதாயத்தின் மேல் அடக்குமுறை செய்யும் ஆட்சியாளர்களுக்கு எதிராக உரிமைகளை மீட்க போராட்டங்கள் பல நடத்தி வருகிறது. இது போன்ற பற்பல நற்காரியங்களை தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நீங்கள் தரும் பொருளாதார உதவி கொண்டே செயல்படுகிறது. ஆகவே இது போன்ற நன்மையான காரியங்கள் மென்மேலும் தொடர உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ அல்லது மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புவோர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 7882748272, இந்தியன் பேங்க், IFSC கோட் IDIB00M016, மண்ணடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், நம்பர் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பாக சேவை நிறுவனங்களாக மதுரையிலே திருமங்கலம் என்று சொல்லக்கூடியதில் ஆண்கள் தாவா சென்டர், அதே போல பெண்கள் தாவா சென்டர் என்று நாங்கள் நடத்தி வருகிறோம். இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்கள், அவர்கள் இஸ்லாம் குறித்து தெளிவாக அறியாதவர்களாக இருப்பார்கள், அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை அறிய செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த இல்லங்கள் நடத்தப்படுகிறது. முஸ்லிம்களாக இருப்பார்கள், அவர்களுக்கு இஸ்லாம் பற்றிய சரியான மார்க்க அறிவு இல்லாதவர்களாக இருப்பார்கள், அவர்களுக்கும் அது குறித்த ஞானங்கள் அங்கே வழங்கப்படுகிறது. இது மாதிரி அல்லாஹ்வினுடைய கிருபையினால் இந்த தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் ஏராளமான சேவை நிறுவனங்களை நாங்கள் செய்து வருகிறோம். எந்த ஒரு நன்மையான காரியங்கள் செய்தாலும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் அல்லாஹ்விடத்தில் கூலியை பெற முடியும். எனவே மறுமையை நம்பி மறுமைக்காக பயணம் செய்யக்கூடிய இந்த ஜமாத்துக்காக உங்களுடைய பொருளாதாரங்களை வாரி வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோன்பு வைக்க முடியாதவர்கள் பலவீனத்தின் காரணத்தினால், இயலாமையின் காரணத்தினால் நோன்பு வைக்க இயலாதவர்கள் பரிகாரம் கொடுக்கணும், ஏழைக்கு பரிகாரம் கொடுக்கணும் என்ற சொல்லக்கூடிய சட்டம் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமானது. பரிகாரம் கொடுக்கணும்னு சட்டம் இருந்துச்சு நோன்புக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில். இதை நீங்கள் புகாரியில் 4505, 4506, 4507 படித்து பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும். புகாரியில் இந்த வசனம் 2 பக்கராவில் 184 ஆரம்பத்தில் என்ன சட்டம் இருந்ததுன்னு சொன்னால், நோன்பு வந்து எல்லாருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைங்கன் கடமையாக்கலை. எடுத்த உடனே என்ன அல்லாஹ் சொன்னாம்னா, விரும்பியவங்க நோன்பு வைங்க, விரும்பியவங்க நோன்பு வைக்காமல் இருங்க. நோன்பு வைக்காமல் இருந்தீங்கன்னா ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு பரிகாரம் கொடுக்கணும்னு அல்லாஹ் சொன்னான். ஆரம்பத்தில் எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கியிருந்தான்னு சொன்னால், எல்லாருக்கும் நோன்பு வைங்க நல்லா சொல்லாமல். இதை நீங்கள் குரானில் பார்க்கலாம், 184, வாலல்லதீன யுதி குனஹு ஃபிதியத்துன் தாமு மிஸ்கின். யார் வந்து இந்த நோன்பு வைக்க சக்தி பெற்றிருக்கிறார்கள், நல்ல வார்த்தையை கவனிங்க, சக்தி பெற்றிருக்கிறார்களோன்னு பேசுகிறான்ல,
சக்தி பெற்றிருக்கிறார்கள்னா என்ன அர்த்தம்? இப்போ உங்களை பார்த்து நான் இங்கே சொல்கிறேன், நீங்கள் சக்தி பெற்றிருக்கிறீங்களா நோன்பு வைக்கிறதுக்கு நான் கேட்குறேன், ஆமான்னு நீங்கள் சொல்லுவீங்களா இல்லையா? நீங்கள் சக்தி பெறவில்லையோன்னு நான் சொன்னால் என்ன சொல்லுவீங்க? எனக்கு நோன்பு வைக்க சக்தி இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அல்ல, நோன்பு வைக்க சக்தி இல்லாதவர்கள்னு கூப்பிடலை. யார் நோன்பு வைக்க சக்தி பெற்று இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கட்டும்ன்றாங்கள. சக்தி பெற்றிருக்கவர்கள், அதாவது ஆரம்பத்தில் இப்படி தான் கடமையாகுது. ஆரம்பத்தில் எப்படி கடமையாகுது? விரும்பியவர்கள் நோன்பு வைங்க, வைக்காதவர்கள் என்ன செய்யுங்க, ஒரு ஏழைக்கு பரிகாரம் உணவு வாங்க கொடுங்க. இதுதான் ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட சட்டம். அல்லாஹ் சொல்லும்பொழுது அப்படி சொல்கிறான், ஃபமன் தத்தவா கைரன். ஆனால் யார் வந்து நோன்பு வைக்கிறீங்களா தான் சிறந்தது. நான் இப்போ பேசணும், ரெண்டு சாய்ஸ் இருந்தாலும் நீங்கள் நோன்பு வைங்க என்று அல்லாஹ் சொல்லிட்டான். இது 284 285 வசனம். அடுத்த வசனம் என்ன வருது தெரியுமா? ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல் யஸும், யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு வைக்கணும்னு அடுத்த வசனம் சொல்லுது. இந்த வசனம் ரெண்டு சாய்ஸை சொல்லுது. அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் நோன்பு வைக்க வேண்டும் என்று சொல்லுது இல்லையா? இதுக்கு ஹதீஸில் தெளிவாக இருக்கிறது. 4506 4507 படித்து பாருங்க என்ன வருதுன்னு சொன்னால், சலமா பின் அக்வா என்று சொல்லக்கூடிய சஹாபி சொல்கிறார், இந்த பரிகாரம் அந்த நோன்பு வைக்கிறவங்க வைங்க, விருப்பப்படாதவங்க பரிகாரம் கொடுத்துருங்க என்ற இந்த வசனம் அடுத்த வசனம் இறங்கினவுன்னு மாற்றப்பட்டுருச்சு. என்ன அடுத்த வசனம்? அந்த மாதத்தை அடைந்தவர்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்ற வசனம் இறங்கின உடனே முந்தைய வசனம் மாற்றப்பட்டு விட்டுச்சு என்று சலமா என்று சொல்லக்கூடிய சஹாபி அறிவிக்கிறார். 4506 இப்னு உமர் அலி அலான் அவர்களும் இதே கருத்தை சொல்கிறார். ரெண்டு சஹாபாக்கள் இந்த வசனம் மாற்றப்பட்டுருச்சு என்று சொல்கிறார். இந்த இவர் இருக்கார்ல இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் அலி அலான் அவர்கள் மட்டும் என்ன செய்கிறார்னா, இந்த வசனத்துக்கு நேர் மாற்றமான விளக்கத்தை கொடுக்குறார். இந்த வசனத்துக்கு நேர் மாற்றமான விளக்கம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பரிகாரம் இருக்குல்ல, சக்தி உள்ளவர்கள் யாருக்கு நோன்பு வைக்க சக்தி இருக்கிறதோ அவர்கள் ஒரு ஏழைக்கு உணவு கொடுங்கன்னு இந்த வசனம் இருக்குது, இது முழு அளவுக்கு மாற்றப்பட்டதாக சொல்ல முடியாது. வயதான பாட்டி வயதான தாத்தா பாட்டி இருக்கிறாங்களே, இவர்கள் நோன்பு வைக்கவில்லைன்னா அவர்கள் ஒரு நோன்புக்கு பகரமாக பரிகாரம் கொடுக்கணும்னு சொல்கிறார். அவருடைய சொந்த வார்த்தையாக சொல்கிறார், ரசூலுல்லாஹ் சொன்னதாகலாம் சொல்லலை, சொந்த வார்த்தையாக அவர் சொல்கிறார். அப்போ ரெண்டு சஹாபாக்கள் அந்த அடுத்த வசனம் வந்தோன்னு மாற்றப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. இவர் என்ன செய்கிறார்னா, அந்த வசனத்தை நேர் மாற்றமான அர்த்தம் கொடுக்குறாரு. அந்த வசனத்தில் சொல்லப்பட்டது சக்தி உள்ளவர்கள் பரிகாரம் கொடுங்கன்னு இருக்கு, சக்தி இல்லாதவர்கள் பரிகாரம் கொடுங்கன்னு அந்த வசனத்தில் இல்லை. சக்தி உள்ளவர்கள் பரிகாரம் கொடுங்கன்ற அந்த வசனத்தை இப்னு அப்பாஸ் எப்படி காட்டுறாருன்னா, சக்தி இல்லாதவர்கள் பரிகாரம் கொடுக்கறது காட்டுறாரு. சக்தி இல்லாதவர்கள் பரிகாரம் கொடுக்கறதுக்கு அந்த வசனத்தை இப்னு அப்பாஸ் அவர்கள் காட்டுறாரு. சக்தி இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யலை, மார்க்கத்தில் கடமையே கிடையாது. யாருக்கு சக்தி இல்லையோ அவங்களுக்கு கடமையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஹஜ்ஜை பற்றி பேசும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், அனிஸ்ததா இலைஹி சபீலா, யார் ஹஜ்ஜு சென்று வருவதற்கு சக்தி பெற்றிருக்கிறாரோ அவர் ஹஜ்ஜு செய்வது கடமைன்றான். சக்தி இருந்தால் தான் ஹஜ்ஜு கடமை. ஜகாத்தை எடுத்துக்கிடுங்க, ஜகாத் எல்லாருக்கும் அல்லாஹ் கடமையாக இருக்கிறான் இல்லை, யாருக்கு பொருளாதாரம் என்ற அந்த சக்தியை கொடுத்துருக்கிறானோ அவங்கள வச்சு தான் எல்லா கேள்வி கேட்குறான். தொழுகை இருக்குது, தொழுகையில் வந்து நின்ற நிலையில் என்னால் தொழ முடியலை, நின்று தான் தொழுதாவுன்னு இஸ்லாம் சொல்லுது, உட்கார்ந்த நிலையில் தொழுன்னு சொல்லுகிறது. உட்கார்ந்து கூட என்னால் தொழ முடியலை, படுத்த நிலையில் தொழு என்று இஸ்லாம் சொல்லுகிறது. படுத்து கூட என்னால் தொழ முடியலை, சைகை மூலமாக தொழ சொல்லி இஸ்லாம் சொல்லுது. சக்திக்கு மீறி இஸ்லாத்தில் சட்டம் கிடையாது. அப்போ இந்த வசனத்தில் அந்த கருத்தும் இல்லை. ஆனால் இப்னு அப்பாஸ் மட்டும் என்ன செய்கிறாரு, சக்தி உள்ளவர்கள் பரிகாரம் கொடுங்க என்ற வசனத்தை சக்தி இல்லாதவர்கள் பரிகாரம் கொடுங்கன்னு காட்டுறாரு. சக்தி இல்லாதவர்கள் மீது தான் குற்றமே கிடையாது, சக்தி இல்லாதவர்கள் மீது தான் பலவீனமான நிலையை அவங்க அடைஞ்சிட்டாங்க, நோயாளி ஆகிட்டாங்க, வயோதிக நிலையை அவங்க அடைஞ்சிட்டாங்க, இயலாமையில் இருக்கிறாங்க. இவங்கள தான் எல்லாம் நோன்பை கடமையாக்க மாட்டானே, எந்த ஒரு கடமை அவங்களுக்கு வராது. அவங்களுக்கு வைத்தா இன்னும் உடல்நிலை கெட்டில் போயிடும் அவங்களுக்கு நோன்பு வைத்தால். அப்போ இவர்கள் மீது கடமையே கிடையாது என்ற சூழ்நிலையில் பரிகாரம் கொடுங்கள் என்று சொல்வது அதுக்கும் நேர் மாற்றமாக இருக்கிறது. லா யுக்கல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்ஸாஹா, எந்த ஒரு ஆன்மாவையும் சக்திக்கு மீறி அல்லாஹ் சோதிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்திற்கும் அடிப்படைக்கும் மாற்றமாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். வயோதிக நிலையை அடைந்தக்கூடிய பலவீனமானவர்களும் நிரந்தர நோயாளியாக இருக்கக்கூடியவர்கள்
பரிகாரம் கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் இஸ்லாத்தில் இல்லை என்பதை புரிந்து கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ பரகாதுஹு. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பாக ஏராளமான சேவை நிறுவனங்கள் நாங்கள் நடத்தி வருகிறோம். அதுபோல ஏராளமான அரும்பணிகளையும் இந்த ஜமாஅத் செய்து வருகிறது. குறிப்பாக பெற்றோர்கள், அதாவது பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள், அவர்களை அரவணைக்கக்கூடிய ஒரு செயலை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் கடந்த ஒரு 10 வருடங்களாக செய்து வருகிறது. ஏற்கனவே நம்முடைய முதியோர் இல்லங்கள் பல்வேறு இடங்களிலே மாற்றப்பட்டு இப்போது சென்னையில் மீஞ்சூர் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே மிக பிரம்மாண்டமாக காற்றோட்டம் உள்ள ஒரு வசதி உள்ள இடமாக முதியோர் இல்லம் அங்கே மிக சிறப்பான முறையிலே செயல்பட்டு வருகிறது. அங்கே ஆண்களும் பெண்களுக்குமான தனித்தனி இட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தங்களுடைய கடைசி காலங்களை இறையச்சத்தோடும் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக, அவர்களுடைய வாழ்வாதாரங்களை சரியான முறையில் அவர்கள் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தக்கூடிய அந்த முதியோர் இல்லத்தில் கண்ணும் கருத்துமாக அவர்களை நாம் கவனித்து வருகிறோம். அதுவும் குறிப்பாக அவர்கள் வயோதிக நிலையை அடைந்து விட்டதால் அவர்களுடைய அன்றாட தேவைகளை அவர்களால் சரியாக கழிக்க முடியாது. ஏராளமான மன அழுத்தங்களுக்கு உள்ளாயிருப்பார்கள். குடும்ப ரீதியான நெருக்கடிகள், பிரச்சனைகள், கைவிடப்பட்ட அந்த பிள்ளைகள் குறித்த அழுத்தங்கள், இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவர்களுடைய மனதிலே வந்து போய் கொண்டிருக்கும். இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய விதமாக இந்த ஜமாத் அவர்கள் மீது அக்கறை கொண்டு அவர்களுடைய தேவைகள், மார்க்க ரீதியான கல்விகள், தொழுகை, இபாதத்து, அனைத்து விஷயங்களையும் அந்த முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு நாங்கள் கற்பித்துக் கொண்டு வருகிறோம். அவர்களுடைய உணவு தேவைகள், அங்கே பலதரப்பட்ட மக்கள் இருப்பார்கள், யார் யாருக்கு என்னென்ன தேவை என்று கண்டறிந்து அவர்களுக்கான அந்த உணவுகளை ஏற்பாடுகள் நாம் செய்து கொடுக்கிறோம். அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அது மாதிரியான ஆடைகளை, அவர்கள் நம்முடைய பெற்றோராக இருந்தால் அதை நாம் எப்படி கண்ணுங்கருத்துமாக நாம் பார்ப்போமோ அது மாதிரி அவர்களுக்கு ஆடைகளை நாம் எடுத்து கொடுக்கிறோம். இது மாதிரி எதுவாக இருந்தாலும் தரமான பொருள்களை வாங்கி அவர்களுக்கு வழங்கக்கூடிய ஏற்பாடுகளையும் இந்த ஜமாத் செய்து வருகிறது. அவர்களுடைய எல்லா தேவைகளும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நம்முடைய முதியோர் இல்லத்திலே அந்த பெரியவர்களை எங்களுடைய குழந்தைகளாக பாவித்து நாங்கள் 10 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் நடத்தி வருகிறோம். தொடர்ச்சியாக செய்வதற்காக உங்களுடைய பொருளாதாரங்களையும் உங்களுடைய ஜக்காத்துகளையும் வாரி வழங்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்ற மாதிரி, ஒமா தஃஅலு மின் ஹைரின் ஃப இன்னல்லாஹ பிஹி அலீம், எந்த ஒரு நன்மையான காரியங்கள் செய்தாலும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் அல்லாஹ்விடத்தில் கூலியை பெற முடியும். எனவே மறுமையை நம்பி மறுமைக்காக பயணம் செய்யக்கூடிய இந்த ஜமாத்துக்காக உங்களுடைய பொருளாதாரங்களை வாரி வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதுக்கு அடுத்ததாக இந்த சிறுவர்கள் மீது நோன்பு கடமையா? சின்ன வயசு உள்ளவங்களா இருக்கிறாங்க, அவர்களுக்கு நோன்பு கடமை ஆகுமா என்று கேட்டால் கடமையாக ஆகாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய சட்டம். இது இல்லை எந்த கடமையும். பருவ வயது என்ற நிலையை அவர்கள் அடைந்து விடுவார்கள் என்றால் அப்போது அவர்கள் மீது நோன்பு கடமையாயிரும். பருவ வயது என்ற வயதுக்கு கீழே இருப்பார்கள் ஆனால் கடமையாக ஆகாது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஹஜ் செய்யும் பொழுது இந்த குழந்தையும் சேர்த்து நான் ஹஜ் செய்யலாமான்னு கேட்கக்கூடிய அந்த நேரத்தில், செய்யுமா, தாராளமாக செய், வலக்கி அஜுருன், உனக்கு நன்மை கிடைக்கும்னு சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ். குழந்தைக்கு நன்மை கிடைக்கும்ன்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் குழந்தைக்கு நீ ஹஜ்ஜுக்கு அழைச்சிட்டு போய் ஹஜ்ஜு செய்வாய் என்று சொன்னால் உனக்கு கூலி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னும் அபுதாவூதில் இன்னும் நிறைய ஹதீஸ் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ருஃபி அல் கலம் அன் சலாஸ், மூன்று நபர்களை விட்டு எழுதுகோள்கள் எடுக்கப்பட்டு விட்டது, உயர்த்தப்பட்டு விட்டது. அனி நாயிமி ஹத்தா இஸ்தை கத, தூங்குபவர்கள் விழிக்கிற வரைக்கும் எழுதப்படாது. அனில் மஜ்னூனி ஹத்தா எப்ரா, பைத்தியக்காரர்கள் தெளிவாகிற வரைக்கும் எழுதப்படாது. அனி சபிஇ ஹத்தா யாக்கில, குழந்தைகள் அவர்கள் பருவ வயது அதாவது அந்த அறிவு அடையிற வரைக்கும் அவர்கள் எழுதப்பட மாட்டார்கள் அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். உயர்த்தப்பட்டு விட்டது நாங்கள். ஆக அந்த நன்மையும் எழுதப்படாத தீமையும் எழுதப்படாத சாரார்கள் இந்த மூணு பேரும். தூங்குபவர்கள் எழுந்திருக்கிற வரைக்கும், பைத்தியக்காரர்கள் தெளிவாகிற வரைக்கும், சிறுவர்கள் பருவ வயது அடையிற வரைக்கும் அவர்களுக்கு தீமையும் நன்மையும் எந்த ஒன்றும் எழுதப்படாது என்பதை தான் புரிந்து கொள்கிறோம் இந்த ஹதீஸில். அப்போது அவர்கள் நோன்பு வைக்கவில்லை என்றால் அவர்கள் மீது கடமை ஆகுமா என்று கேட்டால் கடமையாக ஆகாது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். இது ஒரு அடிப்படையான விஷயம்.
அசூமு ஃபி சஃபர், அல்லாஹ்வுடைய தூதரே நான் பயணத்தில் நோன்பு வைக்கலாமா அப்படின்னு கேட்குறார். ரசூலுல்லாஹ் என்ன பதில் தர்றாங்கன்னா, இன் ஷிஹத ஃபசும் வ இன் ஷிஹத ஃபாஃப்திர், நீ நாடினால் நோன்பு வை, நாடினால் நோன்பு விட்டுருந்தாங்க. ஃபமன் கான மின்கு மரீதன் அவ்வளா சஃபர், உங்களில் யார் நோயாளியாகவும் அல்லது பயணத்திலே இருக்கிறீங்களோ அவர்கள் வேறு நாளில் கணக்கிட்டு வைங்கன்றான்லாம். பயணத்தை அடைந்தாலே கட்டாயமாக அவர்கள் நோன்பை விட்டுவிட வேண்டும் என்று பொருள் அல்ல. விரும்பினால் அவர்கள் நோன்பு வைக்கலாம், சக்தி இருக்குமானால். சக்தி இருக்குமானால், பலவீனம் அடைந்து கஷ்டப்பட்டு அவங்க வச்சிடக்கூடாது. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்கிறாங்க. சிரமப்பட்டு கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் தடுத்துருக்காங்கன்னா நிறைய ஹதீஸ்கள்லாம் பார்க்குறோம். பயண நேரத்தில் சஹாபாக்கள்லாம் சிரம போருக்கு போகக்கூடிய அந்த நேரத்தில், சிரமப்படக்கூடிய அந்த பந்தல் அமைச்செல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் நன்மை செய்யக்கூடியவர்கள்லாம் கிடையாதுன்னா கண்டிச்சிருக்கிறாங்க. இப்போ சிரமப்பட்டு பயணத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நோன்பு வைப்பது கூடாது, இவ்வளோலாம் டயர்டாகாது, நான் நோன்பு வைக்கிறேன் என்று சொன்னால் அது மார்க்க ரீதியான ஹராமான காரியம் இல்லைன்ற தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக பயணத்தில் இருக்கக்கூடிய அந்த தெளிவும் தெரிந்து கொள்ளணும். ஒருத்தர் வந்து நோன்பு வைத்து கொண்டு கிளம்புறாருன்னு வைங்க, இது மட்டும் பயணம் இல்லை, இரவே கிளம்பிடுறாரு, கிளம்பக்கூடிய அந்த நேரத்தில் அவருக்கு பயணம் அப்படியே தொடருதுன்னு சொன்னால் அதுவும் பயணம் தான். நோன்பு வைத்து கொண்டு ஒரு 10 மணிக்கு காலையில் கிளம்புறாருன்னா அதுவும் பயணம் தான். எப்போது அவங்க பயணத்தில் சென்றாலும் அது பயணமாகத்தான் கருதப்படும். அப்போது அவர்கள் சக்தி இருக்கின்ற நிலையில் நோன்பு வச்சுக்கிட்டு போகிறாங்கன்னு வைங்க, நடுவில் முடியலை, ரொம்ப தாகம் எடுக்குது, ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு சொன்னால் அப்படி நோன்பை விட்டார்கள் என்று சொன்னாலும் குற்றமாக ஆகவும் செய்யாது. நோன்பு விட்டுட்டாங்கன்னு வைங்க, குற்றமாக ஆகிடுமா? நோன்பு விட்டதுனால குற்றமாகாது, நோன்பு வைக்காமல் இருந்தாலும் குற்றமாகாது. நாளைக்கு போகிறோம், இன்றைக்கி நம்ம சஹர் நேரத்தில் வீட்டில் தான் இருக்கிறோம், ஆனால் 10 மணிக்கு தான் நம்ம வெளியே போக போகிறோம்னு சொன்னால் வைக்காமல் இருந்தாலும் குற்றம் கிடையாது. பயணத்தினுடைய முழு அம்சத்தையும் அது எடுத்துக்கொள்ளும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். அதே மாதிரி நோயாளியாக இருக்கக்கூடியவர்களும் இந்த ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது, சரியில்லைன்னு சொன்னாலும் வருத்தி கொண்டு நோன்பு வைப்பாங்க, அப்படிலாம் வருத்தி கொள்ளக்கூடாது. அல்ல, நோன்பை பற்றி சொல்லும்பொழுதே சொல்கிறான் பாருங்களேன், ஒமன் கான மின்கும் மரீதன் அவ்வாலா சஃபரின் ஃபைதத்தும் மின் ஐயாமின் உஹர், நீங்கள் உங்களில் யார் நோயாளியாகவும் அல்லது பயணத்தில் இருக்கிறீங்களோ வேறு நாளில் கணக்கு போட்டு வைங்க என்று சொல்லிட்டு, யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர, அல்லாஹ் உங்களுக்கு லேசானதைத்தான் விரும்புகிறான், உங்களுக்கு சிரமமானதை அவன் என்ன செய்யலை, விரும்பவில்லைன்றான்ல. நமக்கு லேசாக இருக்கக்கூடியதை நம்ம எடுத்துக்கொள்ளணுமே தவிர, நம்ம சிரமமாக நம்மை நாமே ஆக்கி கொண்டு செய்துவிடக்கூடாது என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பக்ராவனுடைய 185வது வசனத்தில் சொல்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், அந்த சஹி முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒருத்தர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர், அஜித் பி ஹுவா அலசியாம் ஃபி சஃபர், பயணத்தில் நான் நோன்பு வைப்பதற்கு எனக்கு ஆற்றல் சக்தி இருக்குது அப்படின்னு கேட்குறார். வஹல் அலைய ஜுனாவுன், நான் பயணத்தில் சக்தி இருக்கிறதுனால, நான் நோன்பு வைக்கிறதுனால நான் குற்றவாளியா? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹிய ருக்ஸத்தும் மின் அல்லாஹ், இது அல்லாஹ்விடத்திலிருந்து உனக்கு கிடைத்த அனுமதி. ஃபமன் அஹத பிஹா ஃபஹசன் ஒமன் அஹப்பா யசூம ஃபலா ஜுனாஹ அலைஹி, யார் இதை வந்து வைக்கிறாரோ அது நன்மை தான், நல்லது தான். நோன்பு இந்த மாதிரி வைக்கக்கூடிய நபருக்கு எந்த ஒரு குற்றமும் வந்து விடாது என்ற சொன்னக்கூடிய செய்தி முஸ்லீமில் பார்க்குறோம். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி அப்போ விதிவிலக்கு யாருக்கு இருக்கு, யார் நோன்பு வைக்கணும் என்ற அம்சத்தை இதெல்லாம் உங்களுக்கு புரிந்திருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌ ஜமாத் சார்பாக இந்த ஜமாத்தினுடைய சிறுவர் இல்லம் இளையான்குடியில் ஒரு சிறுவர் இல்லம் இருக்கிறது. அதே போல் தஞ்சையிலே சுவாமிமலை என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியிலேயும் நமக்கு சிறுவர் இல்லம் இருக்கிறது. பெற்றோர்கள் இருந்தும் ஆதரவற்ற சிறுவர்களாக இருப்பார்கள், தந்தையால் கைவிடப்பட்ட பிள்ளைகள், அதே போல் தாய் தந்தை இல்லாதவர்கள், தாய் தந்தை இருந்தும் அனாதையாக்கப்பட்ட சிறுவர்கள், கவனிப்பற்ற நிலையிலே இருக்கக்கூடிய சிறுவர்களை இந்த தமிழ்நாடு தௌ ஜமாத் அரவணைத்து அன்பாய் பாசமாய் அவர்களை வழிநடத்தி நாங்கள் வருகிறோம். 2 சிறுவர் இல்லங்களிலும் 200க்கும் நெருக்கமானவர்கள் அங்கே பயின்று வருகிறார்கள். அந்த சிறுவர் இல்லங்களிலே படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு அவர்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்களிலே நாம் கவனம் செலுத்தி வருகிறோம். சுவாமிமலையில் இருக்கக்கூடிய சிறுவர் இல்லத்தில் அவங்க வெளியில் போய் படிச்சுட்டு வர்றதுல சிரமம் என்பதனால் கல்வி கூடங்களை ஆரம்பித்து அங்கேயே ஆசிரியர்களை, தரமான ஆசிரியர்களை நியமனம் செய்து அவர்கள் படித்து நல்ல தரமானவர்களாக வர வேண்டும், நம்முடைய பிள்ளை போன்று அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக கல்வியை அந்த சிறுவர் இல்லத்திலேயே நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் சுவாமிமலையில். அதே போல இளையான்குடியில் இருக்கக்கூடிய சிறுவர்கள், ஆதரவற்ற சிறுவர்கள், அவர்களுடைய கல்வி மேம்பாடு வேண்டும் என்பதற்காக அந்த இளையான்குடியினுடைய மேல் பகுதியிலே கட்டடமும் கட்டி
மென்மேலும் அதற்குரிய வளர்ச்சியை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு தேவையான உணவுகள், அவர்களுக்கு தேவையான ஆடைகள், அவர்களுக்கு தேவையான சுகாதாரங்கள், மார்க்க கல்விகள் அனைத்தும் அல்லாவினுடைய பெருங்கிருபையினால் இந்த தமிழ்நாடு தௌ ஜமாத் கண்ணும் கருத்துமாக செய்து வருகிறோம். தொடர்ச்சியாக செய்வதற்காக உங்களுடைய பொருளாதாரங்களையும் உங்களுடைய ஜக்காத்துகளையும் வாரி வழங்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய வேதத்திலே சொல்லி காட்டுகிறான், இன்னமா நுத்இமுக்கும் லி வஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா சுக்ரா. அல்லாஹ்வினுடைய முகத்துக்காக உங்களுக்கு நாங்கள் உணவளிக்கிறோம், உங்களிடமிருந்து பிரதிபலனையோ அல்லது உங்களிடமிருந்து நன்றியையோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லி நல்லடியார்கள் சொல்லுவார்கள் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே இறைவனுடைய திருமுகத்துக்காக உங்களுடைய பொருளாதாரங்களை வாரி வழங்கும்படி அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் கூடுதலா, பெண்கள் தொழுகை இல்லாத நேரத்தில் இருக்கக்கூடிய மாதவிடாய் அந்த நேரத்தில் அவர்கள் நோன்பை விட்டுவிட வேண்டும் என்பதை நம்ம பார்க்குறோம். சஹி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், கான யுசீபுனா ஜாலிக்க, நாங்கள் இந்த மாதிரி ஒரு நிலையை அடையும் பொழுது, பெண்களாகிய நாங்கள் இந்த நிலையை அடையும் பொழுது, ஃப நோமரு பி கதாயி சௌமி வலா நோமரு பி கதாயி சலா, அப்போது நாங்கள் வந்து தொழுகை விட்டுவிட வேண்டும் என்று கட்டளையிடப்படுவோம், நோன்பு விட்டுவிடப்பட வேண்டும் ரசூலுல்லாஹால் நாங்கள் கட்டளையிடப்படுவோம். நாங்கள் அதில் நோன்பை கலா செய்யுமாறு, வேறு நாட்களில் நோக்குமாறு கட்டளையிடப்படுவோம், நாங்கள் தொழுகையை மீட்டுமாறு கட்டளையிடப்பட மாட்டோம் அப்படின்றாங்க. அந்த நேரத்தில் விடப்பட்ட தொழுகையை மீண்டும் தொழுகுமாறு ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. அந்த நேரத்தில் விடப்பட்ட கடமையான நோன்பை வேற நாளில் வைக்குமாறு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க என்ற மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. இது இவங்களும் விதிவிலக்கு உள்ளவங்கன்ற தெரிந்து கொள்ளணும். இன்னும் சொல்லப்போனால் சில பெண்கள் விதிவிலக்கு அந்த மாதிரி கேள்வியும் கேட்பாங்க, 6:17 இந்த இஃப்தார் நேரம் வரப்போகுது, அப்போ 6:10 நாங்கள் மாதவிடாய் அடைந்து விட்டால் என்ன நிலைன்னு கேட்பாங்க. அப்போது நோன்பு இல்லைன்னு அர்த்தம், அந்த நாளுடைய நோன்பை வேறு நாளில் கணக்கு போட்டு வைக்க வேண்டும் என்பதுதான் சட்டமே தவிர, ஏன்னு கேட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இயற்கையாக என்ன செஞ்சுருக்கிறான், ஒரு பலவீனத்தை கொடுத்துருக்கிறான் என்ற அம்சத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். அதுக்காக சில பேர் மாத்திரைகள்லாம் சாப்பிடுவாங்க, அப்படியும் சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு கெடுதி ஏற்படக்கூடிய அந்த மாதிரி மாத்திரைகள்லாம் சாப்பிடவும் கூடாது, அது மார்க்கத்தில் அனுமதி தரப்பட்ட காரியமும் அல்ல. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவர்கள் என்ன செய்யணும், தொழுகையை விட்டு விடணும், நோன்பை விட்டு விடணும், விடப்பட்ட அந்த நோன்பை வேறு நாளில் கணக்கு போட்டு வைக்கணும். என்ன கேட்டால், சூரியன் உதயமானதுலேருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் உள்ளதான் நோன்பு, அதுக்கு நடுவில் எந்த காரியத்தில் முறிவு ஏற்பட்டாலும் அது கலா செய்யணும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அதுக்கு அடுத்ததாக முஸ்னத் அஹமதில் நிறைய ஹதீஸில் புத்தகத்தில் வரக்கூடிய செய்தியில் ஒன்று, பயணியாக இருக்கிறாங்கல்ல, அனில் முசாஃபிரி அசௌம் வ ஷத்ருசலா, யார் வந்து பயணியாக இருக்கிறாரோ அவருக்கு நோன்பில் சலுகை இருக்குது, அதே மாதிரி தொழுகையில் பாதி சலுகை இருக்குது, அதாவது 4.5 காத்த 2 காத்த தொழுகலான்னு சலுகை இருக்குல்ல, அது வ அனில் ஹுபுலா வல் முருதி, அதாவது பால் கொடுக்கக்கூடிய அந்த அன்னையர்களும் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய அந்த தாய்மார்களும், கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய தாய்மார்களும் பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைப்பதிலிருந்து சலுகை அளித்தார்கள் நம்ம பார்க்குறோம். அவர்கள் சலுகையை பயன்படுத்திக்கிறலாம், நோன்பு விட்டுற முடியாது, வேறு நாள் கலா செஞ்சு என்ன செய்யணும், அவர்கள் அந்த நோன்பை மீட்ட வேண்டும் என்பதுதான் சட்டமே தவிர, சில பேர் என்ன செய்கிறாங்க, நோன்பு விட்டுடலாம், காலை முழுக்க வைக்க வேண்டிய தேவை இல்லைன்றாங்க. அந்த ஹதீஸில் ஆரம்ப பகுதியை கவனித்தே தெரியும், முசாஃபிர் அதாவது பயணத்தில் இருக்கக்கூடியவருக்கு தொழுகையிலையும் சலுகை நோன்புலேயும் சலுகைன்னு என்ன அர்த்தம், பயணியாக இருக்கிறவர் வேறு நாளில் நோன்பு வைக்கக்கூடாதுன்னு அர்த்தமா, வேறு நாளில் பயணி நோன்பு வைக்க வேண்டும் என்று புரியறது போல இந்த கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய தாய்மார்களும் பால் ஊட்டக்கூடிய அன்னையர்களும் வேறு நாளில் கணக்கு போட்டு வைக்க வேண்டும் என்பதுதான் அதில் சட்டம். அந்த நேரத்தில் அவர்கள் நோன்பு வைக்காமல் இருக்கலாம் என்பதை புரிந்து கொள்ளணும். சில பேர் மீறி வைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது என்று அவர்கள் சொல்வார்களே, ஆனால் மருத்துவருடைய ஆலோசனைப்படி வைப்பது குற்றமாக ஆகாது, வைக்கிறது குழந்தைக்கு அவங்களுக்கும் பாதிப்பு இல்லை என்று மருத்துவர்கள் சொல்வார்கள் என்று சொன்னால் அதை வைக்கிறதுனே இல்லைன்னு கேட்டால் குற்றமாக ஆகாது. அதுக்கு அடுத்ததாக இந்த நோன்பு பொறுத்த வரைக்கும் எப்போ வரைக்கும் வைக்கலாம், அந்த கலாவான நோன்பு இருக்குல்ல எப்போ வரைக்கும் நோக்கலாம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு நேர வரையறை சொல்லப்படலை மார்க்கத்தில், இவ்வளோ நாளுக்குள்ளே வச்சாகணும், ரமலான் முடிந்து 30 நாளில் இதை முடிச்சாகணும், ரமலான் முடிஞ்சு 3 மாதத்தில் இது முடித்தாகணும் என்ற மாதிரி எல்லையெல்லாம் சொல்லப்படலை. எல்லை சொல்லப்படலைன்னு சொன்னால் நாம் தான் அந்த எல்லையை எவ்வளோ காலம் வேண்டுமானாலும் நீட்டிக்கொள்ளலாம். ஆனால் மௌத்தை வந்து எதிர்பார்த்து ஒரு மனிதன் வாழ்கிறதுனால விரைவாக முடித்து விட வேண்டும் என்பதுதான் நம்ம அதனுடைய சட்டம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லும்போது புகாரியில் 1950 செய்தியில் அவங்க பார்க்கலாம், கலாவான நோன்பெல்லாம் இருக்கும்ல அவங்களுக்கு வைக்க முடியாத நோன்பு,
இந்த நோன்பை வந்து நான் ஷாபான் மாதத்தில் தான் வைப்பேன்றாங்க. இப்போ ரமலானில் வரப்போகுது, இவங்க அடுத்த அந்த நோன்பை எப்போ வைப்பாங்க? ஷாபானில் வைப்பாங்களாம். ஏன்னு கேட்டால் ரசுல்லாவுடைய அந்த பணி வேலைகள் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், என்னால் வைக்க முடியாதுன்றாங்க. இந்த அடிப்படையில் நம்ம இன்னும் ஆயிஷா ரலியல்லாஹுடைய அந்த சொல்ல பார்த்தாலே தெரியுது, எவ்வளோ வேண்டுமானாலும் நீட்டிக்கொள்ளலாம் என்பதையும் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் கலா செய்துவிட வேண்டும் என்பது சட்டம், அதுக்கு வரையறை இவ்வளோ நாட்களுக்கு உள்ளாக செய்ய வேண்டும் என்ற வரையறை இல்லை என்பதை தெரிந்து கொள்ளணும். அல்லாஹ்